Hi, darling. Are you alone? Yeah? என்னாச்சு? மூளை இருக்கா இல்ல மூளை இருக்க வேண்டிய இடத்துல வேற ஏதாவது இருக்கா? எதுக்கு இப்ப கத்துற? கத்துறதோட விட்டேனேன்னு சந்தோஷப்படு. நேர்ல பார்த்தேன் அரஞ்சிருப்பேன். இது கோமா இருக்க நவனா அப்புறம் பேசட்டுமா? கொன்றுவேன் உன்னை. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ண? போட்டோ எடுத்தல்ல? போட்டோக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பாத்தியா? யார் இருக்கா? யா அப்பா. என்னது அப்பாவா? ஆமா. சுந்தரிய கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தது, சர்டிபிகேட் வாங்கினது எல்லாமே அப்பாதான். இன்னொரு தடவை ஆதாரத்தை கொண்டு வரேன், சேதாரத்தை கொண்டு வரேன்னு எதையாவது கொண்டு வந்த அவ்வளவுதான். அவ எப்ப பார்த்தாலும் ஜிகு ஜிகுன்னு தெரியறாளே, அவ கூட உனக்கு செட் ஆயிடுச்சா? யார கேக்குற? அதான் அந்த கயலு. அப்படி சொல்லாத மாலினி, அந்த புல ரொம்ப நல்ல புல. எனக்கு இந்த ஊர்லயே கிடைச்ச ஒரே நல்ல ஃப்ரெண்டு. நீ எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுற சுந்தரி. சாச்சா இல்ல மாலினி, நெசமாவே சொல்றேன், எனக்கு ஏதாவது பிரச்சனைனா மனசு சரியில்லண்டா அவகிட்டதான் சொல்லுவேன். நீ இல்லாத குறைய அவதான் தீத்து வைக்கிறா. நெசமாவா? ஆமா. அப்போ நீ என்ன மறந்துருவியா? நான் இனிமே உன் ஃப்ரெண்ட் இல்லையா? அவதான் உன் ஃப்ரெண்டா? சாச்சா என்ன பேச்சு பேசுற? என்னைக்குமே நீ தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. பக்கத்துல தான் நீ இல்லையே, உன்னோட இடத்துக்கு பக்கத்துல இல்லாத குறைக்கு வேற யாராவது இருக்க கூடாதா? இல்ல இருக்க கூடாதுன்றா சொல்லு, நான் அந்த புள்ள கிட்ட பேசவே மாட்டேன். சாச்சா நான் அப்படியெல்லாம் சொல்லுவேன்? நான் சுந்தரி, நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். நீ யார வேணாலும் ஃப்ரெண்டா வச்சுக்கோ, நான் அப்படி எல்லாம் பொசசிவா பேச மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாத மாலினி, சரி வா போலாம். போட்ட பிளான் எல்லாம் இப்படி புஸ்ன்னு போய் பூமராங் மாதிரி நம்மளே வந்து அட்டாக் பண்ணிருச்சு. இப்ப என்ன பண்றது? வா மாலினி. கயலே, கயலே, காணோம் கயலே. வாமா சுந்தரி. மாலினி நீ வந்திருக்கியா? நல்லா இருக்கியம்மா. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன், வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. அத்தை உங்ககிட்ட பாயசம் கொடுத்தாரு. அப்படியா? உக்காருங்க உக்காருங்க. செல்வி அக்கா பாயசனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா என்ன விசேஷம்? என்னோட செகண்ட் இயர் எக்ஸாம் மார்க் ஷீட் வந்துச்சு, அதுக்குதான். அப்படியா, படிக்கிறியா நீ? இந்த செய்தி எனக்கு தெரியாதே. என்ன மார்க்? நல்ல மார்க் வாங்கியிருக்கியா? சுந்தரி நல்லா படிப்பா, எப்பயுமே அவதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். அப்படியா? கயல் கூட நல்லா படிப்பா, ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்க மாட்டா, ஒரு ரெண்டாவது மூணாவது மார்க் தான் வாங்குவா. கயல் கூட 70% நினைக்கிறேன், சுந்தரி 92%. ஆத்தாடி பாரு, நான் சொன்னல கயலுக்கு படிப்பு கொஞ்சம் அப்படி இப்படிதான் வரும்னு. நான் வெறும் தமிழ் மீடியம், கயல் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்கோம். இங்கிலீஷோ தமிழோ 70 பெருசா 92 பெருசா? ஏ கயலு, நீ படிச்ச புள்ள தானே, நீயே சொல்லு 70 பெருசா 92 பெருசா? அம்மா கயலு நீ உள்ளதா இருந்தியா? இந்தா பாயசம் சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிடுறேன். ஏண்டி உனக்குதான் செல்வியத்த செஞ்ச பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் தானே? சாப்பிட. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி அதை விடு, 70 விட 92 பெருசு தானே? உள்ள போறியா? எனக்கு பட்டது தானே சொன்ன, இவைய இப்படி படக்குன்னு கேக்குறா? Yeah.
சரி கயலு, நான் அப்புறமே வந்து பாக்குறேன். போ போலாம். என்ன மச்சான், பொண்டாட்டி கிட்ட இருந்து கால் வரலன்னு ஃபீலா இருக்கியா? இருறா, யாரா அவன்? எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கை நீட்டி போடுறான். எதையுமே சொல்ல விட மாட்டேங்கிறியடா. இல்லடா, எனக்கு என்னமோ எல்லா பக்கமும் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே டவுட்டா இருக்குடா. டவுட்டே வேண்டாம் மச்சான், எல்லா பக்கமும் தப்பு தப்பா தான் நடக்குது. நீ டவுட் படுறது இருக்கட்டும், அணுவுக்கு வந்த டவுட்டை பத்தி யோசிச்சியா? என்னடா சொல்ற? தனியா வந்து என்கிட்ட விசாரிக்கிறா உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு. எப்ப? உன்னை டிராப் பண்ணப்போ. மச்சான், இப்போ ஒண்ணு கெட்டு போல, எல்லா உண்மையும் அணு கிட்ட சொல்லிடு, அதுதான் உனக்கு சேஃப்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி இப்ப நடக்கிறதுலாம் ட்ரெய்லர் தான், அப்புறம் நீ அதை அப்படியே விட்டுட்டேன்னா மெயின் பிக்சர் ரொம்ப பலமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாட் குட் ஃபார் யூ மச்சான். மோரோவர், நம்ம சோஃபியா ஏஜென்சி அருண் அணுவோட கம்பெனிக்கு முக்கியமான கிளைண்ட், உனக்கு தெரியும்ல. ஊருக்கு வேற வந்துட்டு போயிருக்கான். அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான் எது தெரிஞ்சுக்கிட்டான்னு இப்ப வரைக்கும் நமக்கு தெரியலடா, எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. மேபி அவன் மூலமா அருணுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் போயிருக்கலாம். சுந்தரிய எப்படி சுத்தினாலும் கழட்டி விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். அவ எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா, என்ன பண்றான்னு தெரியல, எல்லாரும் அவ சொல்றதான் நம்புறாங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, உண்மையிலேயே அவ ரொம்ப நல்ல பொண்ணு மச்சான். எனக்கு என்னமோ நீ போற ரூட்டு ரொம்ப தப்பா இருக்குமோன்னு தோணுது. ஆஸ் அ ஃப்ரெண்டா இந்த இடத்துலயாவது நான் உனக்கு சொல்லி ஆகணும்னு தோணுது. பிளீஸ்ரா, எல்லா உண்மையும் அணுகிட்ட போய் சொல்லிடு. உன் லைஃபோட பார்த்த உன்னோட டிசிஷனுக்கு தகுந்த மாதிரி நீயே சரி பண்ணிடு மச்சான். இட்ஸ் மை ஃப்ரெண்ட்லி அட்வைஸ்ரா. ஏய், ஃபோன் குடுறி. இந்தா. ஏன் செல்வி, ராத்திரி தான் சீரியல் பாக்குற? அதே சீரியல்ல திரும்ப திரும்ப விடாம பாப்பியா? இல்லடி, நேத்திக்கு இந்த சீன் போடும்போது கரெக்டா அடுப்புல பால் பொங்கிருச்சு, நான் உள்ள போயிட்டேனா அதனால என்னால பாக்க முடியாம போயிடுச்சு. உனக்கு எப்ப பார்த்தாலும் சீரியல் தான். ஏன், எங்க அந்த சீரியல் பார்த்தா உனக்கு என்ன? ஓ, வக்காலத்தா? ஆமா செல்வி, இம்பிட்டு நாளா இருந்த செல்ல புள்ள நானு, இந்த வீட்டு இளவரசி நான் சொல்லிக்கிட்டே இருப்பல்ல. இப்போ இந்த புள்ள ரொம்ப ஆடுது, நல்லதுக்கு இல்ல. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், ஒழுங்கா சுந்தரி கிட்ட சொல்லி வைங்க. அம்பிட்டுதான் சொல்லிட்டேன், நாங்க மட்டும் விட்டுருவோமா? செஞ்சிருவோம். என்ன செய்வ, என்ன செய்வ, எங்க செய் பாப்போம், என்ன செய்வ சொல்லு. எதுக்கு சண்டை போடுறீங்க ரெண்டு பேரும்? இப்படி என் பேத்தி நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்வா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாலினி, உட்காருங்க. இந்தாத்தா, நீ கேட்ட அதிரசம், நீ கேட்ட முறுக்கு, அதுவும் பத்தாதுண்டு பொட்டுக்கல்ல உருண்ட, சீனி சேவு, நம்ம ஆர்க் பிஸ்கட் கேக் எல்லாத்தையும் கொண்டாந்து இருக்க, எடுத்துக்காத்தா. இங்க பாருடி கூத்த, வந்திருக்கிறவங்க நல்லா இருக்காங்களா இல்லையாண்டு கேக்காம திங்கறதுக்கு எடுத்துட்டு உக்காந்துட்டவா? நீ நல்லதானே தான் இருக்க.
இருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஆ சரிங்கத்தா. வேணுமா? ம், சாப்பிடு. அத்தா நல்லா இருக்குல்ல? இந்தா. என்ன அத்தா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் பாத்தா. போதும் போதும், மொத்தத்தையும் நீயே தின்னு தித்துட்டா இங்க நான் ஒருத்தி இருக்கேன்றத மறந்துட்டியா? யாத்தா நீ நல்லா இருக்கல்ல? நெசமா ரொம்ப நல்லா இருக்காத்தா. நானு அத்தா நீ கேட்டியே சர்டிபிகேட் எல்லாம் எடுத்தாந்து இருக்க பாரு. ஏன்டா அடுத்து மேல படிக்கிறத பத்தி மாப்பிள்ள கிட்ட பேசிட்டல்ல? அவங்க என்ன சொன்னாங்க? இத பத்தி அத்தை கிட்ட பேசிருக்கேன். திரும்ப திரும்ப சொல்ல சங்கடமா இருக்கு. ஒரு வாட்டி சொல்லியாச்சு, பெரியவங்க நிச்சயமா சரியா செய்வாங்கன்னு நம்புறேன். பத்தா இங்க பாரு சுந்தரி, இந்த சீனி சேவை எம்பிட்டு நல்லா இருக்குன்னு. ஆதா அவளே மொத்தமா திங்கறா. எனக்கு கொஞ்சம் குடி. அடி ஏய் ஏய் சுந்தரி குடுப்புல. எனக்கு கொஞ்சம் குடுப்புல. ஏய் குடுங்கறல. ஏய் நீயே வெச்சுக்கோ. அப்பதா நான் ஊருக்கு கிளம்பறேன், அங்க போய் வாங்கி சாப்பிட்டுக்கறேன். உங்க அப்பா எங்க கூட ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு நாங்க கிளம்பும் போது சேர்ந்து வந்தா போதுன்ட்டு சொன்னாரு. அப்படியா? ஏ மாதிரியா? இரு இரு வளரவே இல்ல ரெண்டும். எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ சிரமம்? நாங்க என்ன உங்க பொண்ணை நல்லா பாத்துக்கலையா என்ன? அப்படி இல்ல, அவ விரும்பி சாப்பிடுவா. அத என்ன சுந்தரி, அங்கன வச்சு இத வாங்குறதுக்கு அப்படி துரத்திட்டு வந்த, இப்ப சட்டன் இப்படி சைலண்ட் ஆயிட்ட? எனக்கு ஆத்தாவை பார்த்த உடனே எனக்கு அழுக முட்டிட்டு வந்துச்சு. நான் அழுதா அதுவும் கூட சேர்ந்து அழுவும். இப்படி ஏதாவது கோணாங்கித்தனம் பண்ணா வந்த வீட்லயும் நான் இன்னும் பழைய சுந்தரியா தான் இருக்கேன்ட்டு நினைச்சு சந்தோஷப்படும்ல. Sir, I'm Karthik. Hi, sir. I'm Krishna. Yes, I am Batmanaban, B-A-B-L. நாங்க கோட்டுக்கு கிளம்பி இருப்போம், நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணோம். I am சிவராம கிருஷ்ணன். சொல்லுங்க என்ன விஷயம்? ஒரு முக்கியமான டவுட், அதான் உங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணலான்னு. அது வந்து என்ன டவுட்டா இருந்தாலும் எங்க சீனியர்ட்ட கேளுங்க, கிளியர் பண்ணிடுவாரு. ஓ சிவராமகிருஷ்ணன், can you please? Okay. Actually, first marriage register பண்ணாம second marriage பண்ணிக்கலாமா? எதை ரெஜிஸ்டரியா? இல்ல இல்ல, marriage பண்ணிக்கலாமா? அப்ப first marriage முடிஞ்சிருச்சு அப்படிதானே? அது கல்யாணம் சொல்ல முடியாது, ஏன்னா அதைத்தான் ரெஜிஸ்டர் பண்ணலையே. இப்படி நீங்க தெளிவா கேட்டீங்கன்னா என்னாலையும் தெளிவா பதில் சொல்ல முடியும். குவஸ்டின் தான் கொஞ்சம் கிளியராவே இல்ல. என்ன சீனியர் சார், இது கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது முதல்ல கல்யாணம் பண்ண பொண்ணை கழட்டி விட்டு ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு கேக்குற. ஐயோ லாயர் சார், அப்படி இல்ல. மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன், கேன் யூ ப்ளீஸ்? ஓகே ஓகே சார். ஆக்சுவலா சார், ஆக்சுவலா அவர் சொல்றதுதான் சார் சரி.
சும்மா ரெண்டா சொல்லுங்க கார்த்தி. இல்ல ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆனா அத ரெஜிஸ்டர் பண்ணல. ஓகே. இப்ப நான் செகண்ட் மேரேஜ் பண்ணா ஏதாவது பிரச்சனை வருமா? ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிருச்சு இல்லையா, அது வந்து யாராவது மூணாவது நபருக்கு தெரியுமா? சார் மூணாவது நபருக்கெல்லாம் இல்ல, இந்த ஊருக்கே தெரியும் சார். வாட்? மொத்த ஊரையும் கூப்பிட்டு மூணு வேளையும் மூக்கு பிடிக்க சோறு போட்டு போட்டோ வீடியோன்னு ஒரு திருவிழா மாதிரி கல்யாணம் நடந்தது லாயர் சார். அப்ப அத ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியமே இல்லையே, லீகல் தானே? ஓஹோ, அப்ப செகண்ட் மேரேஜ். இப்போவும் சொல்றேன், முதல் கல்யாணம் பண்ண பொண்ணை கழட்டி விட்டு ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணா முதல் கல்யாணம் பண்ண பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ரெண்டாவது கல்யாணம் பண்ண போற பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏ, உங்களை தூக்கி உள்ள கூட வைக்கலாம் சார். இதேதான் சார் நானும் சொன்னேன். பிளீஸ் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஐயோ, ஆயத்தறக்க விட மாட்டேங்கிறாரு. கார்த்திக் நீங்க சொல்லுங்க. இல்ல லாயர் சார், நம்ம இன்னொரு நாள் டீடைலா பேசிக்கலாம். இப்ப நான் கிளம்புறேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஓகே சார், பை சார். சார் வரும் சார். ஆ வாங்க. அப்பதா என்ன அதுக்குள்ள படுத்துட்ட? பால் கொண்டாடட்டுமா? குடிச்சிட்டு தூங்குறியா? வேணாட்டா. போர்வை ஏதாவது கொண்டாடட்டுமா? இல்ல வேணாட்டா. ஃபேன கொஞ்சம் கம்மியா வைக்கட்டுமா? இல்ல வேணாட்டா. ஆத்தவ இங்கனே வந்து படுன்னே. இல்ல அங்கனே காத்து நல்லா வருதுண்டு, அங்கே படுத்துருச்சு. ஏன்டா இந்த அப்பத்தா மேல உனக்கு கோவமா? என்ன பார்த்தா இப்படி கேக்குற? உன் மேல எனக்கு என்ன கோவம்? இல்லத்தா, பெரிய மனுஷியா லட்சணமா, சின்ன புள்ள நல்லபடியா வாழ வழி காட்டாம ஏதோ படிக்கணும், படிச்சாதான் உன் கூட சேர்ந்து இருக்க முடியும், அப்படி இப்படின்ட்டு என்னென்னத்தையோ சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்து போட்டனே அத்தா. என்ன பார்த்தா இப்படி சொல்ற? நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும்னு நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு தான் அப்பதான் நீ சொன்ன. அப்படிதான் நினைச்சேன். ஆனா விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குங்கிற மாதிரி நான் ஒண்ணு நினைக்க வெக்காளி ஆத்தா வேற ஒண்ணு நினைச்சிருச்சு ஆத்தா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்பத்தா, ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கு. இல்ல அத்தா, எனக்கு என்னவோ மாப்பிள்ள உன்னை விட்டு சென்னை போய் இப்ப வரைக்கும் உன்னை கூப்பிட்டுக்காம இருக்கிறது என்னால தானோன்னு கருக்கு கருக்குன்னு இருக்காத்தா. ஐயோ, புத்திகெட்ட ராசாவுக்கு மதிகெட்ட மந்திரி நாலு பேருன்னு நான் ஒன்னு சொல்ல நீ அதை செய்ய போக இப்போ உன் வாழ்க்கை தானே அத்தா ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. அப்பத்தா அப்படி பேசாத அப்பத்தா, நான் நல்லபடியா படிச்சு கலெக்டர் ஆகணும்னு தானே நீ அப்படி சொன்ன? அடி பொடி இவளே, சொப்பனத்துல கண்ட அரிசி சோறு ஆகுமா? நீ தான் சின்ன புள்ள, ஏதோ ஒன்னு சொல்ற, நானும் அதை கேட்டுக்கிட்டு அப்படி சொல்லியிருக்க கூடாது. அப்பதான் என்ன அத்தா? அப்ப நான் படிக்க மாட்டேன், கலெக்டர் ஆக மாட்டேன்னு நீயும் சொல்றியா அப்பதா? இல்ல அத்தா, இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல அத்தா.